உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த ஆன்மீக பூமியில் நம்ம கொண்டாடுற ஒவ்வொரு விழாக்களுமே ஒவ்வொரு நமக்கு ஒவ்வொரு விஷயத்தை உணர்த்துறதானது. இந்த பண்டிகைகள் அப்படிங்கிறது, கொண்டாட்டங்கள் அப்படிங்கிறது இல்லைன்னா நம்மளோட லைஃப்பில் ஒரு நம்மளோட ஆத்மாவுக்கு ஒரு சந்தோஷம் தரக்கூடியது. முன்னாடியெல்லாம் நிறைய பண்டிகைகள் நம்மளோட ஆன்மீக பூமியில் 300க்கும் மேற்பட்ட பண்டிகைகள் இருந்ததாக நம்மளோட வரலாறு சொல்லுது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி போய் இப்போ ஒரு 10-20 பண்டிகைகள் தான் நம்மளோட நாட்டில் வந்து இப்போ இருந்துகிட்ருக்கு. இதையுமே நம்மளோட முன்னாடி காலத்தில் இருந்து அந்த ஒரு இது இப்போல்லாம் இருக்கிறதில்ல. அதாவது அப்போ இருந்த ஒரு குதூகலமும் ஆனந்தமும் மன திருப்தியும் இப்போ குறைஞ்சிக்கிட்டே வருது. அதெல்லாம் நம்ம மீட்டு எடுக்கணும். அதாவது இந்த பண்டிகை நாட்கள்லையாவது இந்த ஆன்மீக பூமியில் நம்ம குடும்பத்தோட நம்மளோட ஒவ்வொரு பண்டிகைகளோட தாற்பர்யம் வந்து குழந்தைகளுக்கு தெரிகிற மாதிரி பெரியவங்க அதை வந்து நம்ம அடித்து அடித்து பயிற்சி கொடுக்கும்போது குழந்தைங்க அதை ஆட்டோமேட்டிக்காக வருவாங்க. இப்போ முன்னாடி காலத்துலலாம் வந்து ஒரு காசி அண்டான்னு சொல்லக்கூடிய அண்டாவில் தண்ணியை போட்டுருவாங்களாமா. நான் இப்போ 3 தலைமுறைகளோட விஷயங்களை நான் பார்த்ததை நான் சொல்கிறேன். அதாவது என்னோட தாத்தா காலத்துலலாம் பார்த்திங்கன்னா எல்லாம் ரொம்ப கூட்டு குடும்பமாக இருப்பாங்க. அந்த காலையில் காசி அண்டாவில் வந்து இப்போ தண்ணியை காய போட்டாங்கன்னா வாணி அப்படின்னு சொல்கிறாங்க. வாணின்னா உங்களுக்கு வாய்க்கால் மாதிரி அப்படியே பறித்து அதில் வந்து விறகுகளை அடுக்கி அண்டாக்களை வச்சுருவாங்க. அப்போ 4-5 அண்டாக்களில் வந்து தண்ணி கொதிக்குது குளிக்க அப்படின்னா அப்போ அது எவ்வளோ பெரிய கூட்டு குடும்பமாக அந்த நாளில் இருந்திருக்கும். அப்போ காலையில் பலகாரமே வந்து இட்லி தான் அப்படின்னு சொல்லி செவிவழி செய்தியாக கேட்கும்போது ரொம்ப பிரமிப்பாகவும் அவங்கெல்லாம் வந்து அந்த மாதிரி அதெல்லாம் ஒரு கொண்டாட்டங்களோடு வந்திருக்காங்க அப்படின்னு. இதில் கூட என்னோட தாத்தா சொல்லி நான் கேள்விப்பட்டது, கரும்பு, அதை அடுத்தது பொங்கல் வரப்போகுது இல்லையா, அந்த கரும்பை வந்து நம்ம இப்போல்லாம் கனவு வந்து சின்ன சின்ன இப்படி ஒரு கரும்பு எடுத்தோம்னா இவ்வளோ கனவு இப்படி இருக்கும். முன்னாடியெல்லாம் வந்து ஒரு கரும்பில் அவங்க பிரித்து வாயில் எடுத்தாங்கன்னா கடைசி வரையிலும் வருமா அந்த கரும்புனுடைய அந்த தோள்கள். அந்த அளவுக்கு அன்னைக்கு வந்து அந்த விளைச்சல் வளர்ச்சி அந்த மண்ணெல்லாம் வந்து நல்ல மண்ணாக அன்னைக்கு இருந்திருக்கு. அப்புறம் என்னோட அப்பா காலத்துலன்னு பார்க்கும்போது ஓரளவுக்கு கொஞ்சம் அது மேம்பட்ட நிலையில் வந்திருக்கு. அதாவது இதே மாதிரி தான் கொஞ்சம் குடும்பங்கள் அவங்கவங்க மருமக பேர பிள்ளைங்களோட. இப்போ என்னோட அப்பாவுக்கு என்னோட அப்பாவோட தாத்தாவுக்கு எத்தனை மகன்கள் இருக்காங்களோ அவங்களோட பேர பிள்ளைங்க அப்படி கொஞ்சம் குறுகிய நிலையாக வந்தது. அப்போ வந்து சின்ன சின்ன ஸ்வீட்டெல்லாம் அப்பா காலத்தில் உள்ளே வந்திருக்கு. அதாவது இது மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தில் தான் தண்ணி சுட வைக்கிறது, காலையில் எண்ணெய் நல்லெண்ணெய் காய்ச்சி குளிக்கிறது பண்ணுறது. அப்போ நம்மளோட இதில் ஓலப்பட்டாசாவது ஒன்று வெடிக்கணும். ஏன்னா இந்த நரகாசுரன் இறந்த நாளில் சின்ன சின்ன பட்டாசுகளாவது ஒரு பட்டாசாவது ஒருத்தர் இல்லை குழந்தைங்களுக்கெல்லாம் ஒரு இப்போ எனக்கெல்லாம் பயம் பட்டாசு அப்படின்னா அப்போ கம்பி மத்தாப்பு புஸ்வானம் சாட்டை பென்சில் அந்த மாதிரியே நம்ம அதை ஒரு வெடியை வந்து வைக்கணுங்கிறது நம்மளோட தாத்பரியம் இருக்குது. நம்மளோட கொண்டாட்டங்களில் அது இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அந்த காலத்தில் ஓலை பெட்டியில் ஓலை பட்டாசுகளை வச்சு ஒவ்வொரு பட்டாசாக கொடுப்பாங்க, அதை வெடிச்சிட்டு வந்திருக்காங்க. இப்போ என்னோட காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா திருப்பி உள்ள புதுசாக ஸ்வீட்டு முதல்ல தாத்தா காலத்தில் இட்லி மட்டுமே வந்து பலகாரமாக இருந்திருக்கு. அப்புறம் அப்பா காலத்துலலாம் பார்த்தா அதிரசம் அந்த மாதிரியெல்லாம் வந்திருக்கு. இப்போ என்னோட காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா அதிரசம் ரவா லட்டு மைசூர் பாக்கு அந்த எண்ணெய் போட்ட மைசூர் பாக்கு அதெல்லாம் ஒரு அலாதி சுவையாக இருக்கும். அதே மாதிரி அப்பா பட்டாசெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்கன்னா நான் என்னோடய பங்குக்குன்னு நான் எடுத்து எடுத்து வச்சுக்குவேன், ஆனால் ஒன்றும் கூட வெடிக்கவே மாட்டேன். இந்த மாதிரி சின்ன பிள்ளைலாம் அந்த மாதிரி எல்லாமே வேணும் அப்படிங்கிற அந்த ஒரு இது இப்போ கூட நான் நினச்சி பார்க்குறது அதை அது மாதிரியே பண்ணுவோம். காலையில் அம்மா வந்து அந்த எண்ணெய் கொஞ்சம் நல்லெண்ணெய் சூடு பண்ணி வச்சுருவாங்க. அப்போ அது மாதிரி நம்ம தலைக்கு தேய்ச்சி அன்றைக்கி வெந்நீர் தண்ணியில் தான் நம்ம வெந்நீரில் தான் குளிக்கணும். அப்போ குளிச்சுட்டு வந்தோன்னே கங்கை நீர் ஆடியாச்சா அப்படிங்கிறத நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் கேட்டுக்கணும். ஏன்னா அன்னைக்கு வந்து அந்த தீபாவளி அன்று நம்மளுக்கு கிருஷ்ண பகவான் சொன்னது, உங்களோட எல்லா நீர்நிலைகளும் அதாவது ஒரு டம்ளர் நீர் எடுத்தீங்கன்னா கூட அதில் கங்கா நீர் இருக்குது. இப்போ கங்காங்கிறதுக்காக நம்ம இமயமலைக்கோ வந்து காசிக்கோ நம்ம போ தேவையில்லை. அன்னைக்கு வந்து அந்த நம்மளோட ஒவ்வொரு நீர்நிலைகளிலும் குளங்களிலும் குட்டைகளிலும் இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா நீர்களையும்
கங்கை வாசம் பண்றது. அதுவும் இல்லாம தீபாவளி அன்னைக்கு நீங்க எந்த தெய்வத்தை வணங்குறீங்களோ, இப்ப எனக்கு வந்து உடல் பிரச்சனை அப்படின்னா நான் உடல் சம்பந்தமான அதை வந்து நான் வந்து வேண்டிக்கலாம். உங்களுக்கு பண பிரச்சனை அப்படின்னா பண சம்பந்தமானதை நீங்க குபேரரை லட்சுமிய வேண்டிக்கலாம். உங்களுக்கு சக்தி வேணும் அப்படின்னா துர்கா தேவியை. இன்னைக்கு எல்லா தெய்வங்களுமே நமக்கான அருளை கொடுக்கக்கூடிய நாள். இது வந்து ஒரு முக்கியமான இந்த தீபாவளி நாள். அதெல்லாம் நம்மளோட சரித்திரத்தெல்லாம் படிக்கும்போது பார்த்தா ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருக்குது. அதுக்கு வந்து ஒரு பெரிய வீடியோவே போடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அது மாதிரி ஸ்வீட் நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம். இப்போ இருக்க குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா எல்லாம் பால் ஸ்வீட்டு, அதுவும் இல்லாமல் நம்மளோட நார்த்துலேருந்து உள்ளே வந்திருக்கிறது, அது எந்த ஸ்வீட்டை சாப்பிட்டாலும் ஒரே மாதிரி இருக்கிறது. குழந்தைங்க அது மாதிரி இப்போ எல்லாமே அது மாதிரி சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டோம், இருந்தாலும் நம்மளோட பாரம்பரியத்தை நம்ம விடக்கூடாது. நம்மளோட பாரம்பரியங்கள் இன்றைக்கி வந்து ஸ்பெசிஃபிக்காக இன்றைக்கி வந்து கடலை மாவு புகையணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இன்றைக்கி எண்ணெய் சட்டி வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் வந்து இப்போ ஒவ்வொரு நம்மளோட பங்காளி வீடுகளில் யாரோ ஒருத்தர் இறந்துருக்காங்க அப்படின்னா அந்த தீபாவளியை அன்னைக்கு அவங்க கொண்டாடாமல் அந்த பித்திருக்களுக்கு பித்திருக்கள் அந்த இறந்தவங்க வந்து ஒரு வருஷம் ஆகாததுனால நம்ம வந்து அந்த ஒரு துக்கத்தை அனுசரிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. அதுக்கு நம்ம முதல் நாள்லேயே வந்து புது துணிகள்லாம் போட்டுக்கலாம், அது மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். அது மாதிரியான வழக்கங்களும் நம்மக்கிட்ட இருந்துகிட்டு தான் இருக்குது. அப்போ இது வந்து எந்த அளவுக்கு முக்கியமான நாள்னு பாருங்கள். இன்றைக்கி வந்து கள்ளமாக புகையணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இன்னைக்கு ஏதாவது ஒரு எண்ணெய் சட்டி வச்சு ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படிங்கிற ஒரு தாத்பரியமே இருந்துகிட்டு இருக்கு. இப்போ மீண்டும் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஓம் குபேராய நம. இந்த குபேரனை வடக்கு நோக்கி, அதாவது நம்ம தென் திசையில் உட்காந்துக்கிட்டு வடக்கு நோக்கி வெள்ளிக்கிழமைகளில் சொல்லி வரும்போது நமக்கு தேவையில்லாத செலவுகள் குறையும், அதே மாதிரி ஐஸ்வர்யமும் வரும். நீங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த மாதிரியான மந்திரங்களை நீங்கள் சொல்லி வரலாம். ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் லக்ஷ்மி குபேராய நம. ஓம் ஸ்ரீம் ஓம் ஸ்ரீம் க்ளீம் லக்ஷ்மி குபேராய நம. 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 வெள்ளிக்கிழமைகளில் 108 முறையும் 108 முறையும் நீங்கள் சொல்லி வரலாம். அங்கம் ஹரே ஹே புலக பூஷணமாஸ்ரயந்தி பிருங்காங்கனேவ மொகுளாபரணம் தமாலம் அங்கீகிருதாகில விபூதிரபாங்கலீலா மாங்கல்யதாஸ்து மம மங்கல. எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி வாழ்த்துக்கள். தேவதாயாஹ ஓம் லக்ஷ்மியே நமஹ. ஓம் நமோ நாராயணா. ஓம் ஸ்ரீம் க்ளீம் லக்ஷ்மி குபேராய நம. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. சிவாய ஓம் நம சிவாய.
சிவாய ஓம் நம 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 சிவாய இந்த நீரை நீங்கள் வீடு ஃபுல்லாக தெளிச்சு விட்டுறணும். ஓம் நம சிவாய 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 இப்போ நம்ம பிரம்ம முகூர்த்தத்துக்குள்ள பண்ணுறோம். ஓம் நம சிவாய ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர ஓம் புத்தா நம ஓம் நம சிவாய 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 சூரியனை கும்பிட்டுக்கிறோம். அடுத்தது நம்மளோட நிலகாலில் இருக்கக்கூடிய நம்மளோட குலதெய்வங்களை நாம் கும்பிட்டுக்கணும். நம்மளோட என்ட்ரன்ஸ் நிலகாலில் இருக்கக்கூடிய குலதெய்வங்களை ஓம் நம சிவாய ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர வைஹர்தனோ விவஸ்வாம் சமார்தாண்டோ பாஸ்கரோ ரவிஹி அங்காள பரமேஸ்வரி மதுர வீரஸ்வாமியே தையல் நாயகி அம்மா வைத்தியநாத சுவாமி ஓம் லக்ஷ்மியே நம ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய நம பூஜையை பூர்த்தி பண்ணிக்கிறோம். இப்போ அடுத்தது நம்ம இந்த பட்டாசு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம நம்மளுக்கு ஏதோ ஒன்றாவது நம்ம அதை வெடிக்கணும். Thank you.
கஷ்டங்கள்லாம் இந்த புகை போல போய் நன்மைகள் உண்டாகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஏற்பாடு நம்மளோட கொண்டாட்டங்கள். இது என்னோட நெய்பர் குழந்தை, நான் வந்து அவனோட ரொம்ப பெட்டாக இருப்பேன், அதனால் அவனும் நானும் சந்தோஷ். அடுத்தது இவர் என்னோட கணவர் வந்து கீழே வந்து வெடி வைக்கிறாரு, எனக்கு வெடின்னா பயம், நான் மேலே பால்கனி.